ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா ஒரு கேட்டகரி இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அந்த கேட்டகரி தான் பேசும் புகைப்படம். சோஷியல் மீடியால நான் பார்த்த சில இமேஜஸ் மூலமா வாழ்க்கைக்கு தேவையான என்ன மெசேஜ் எனக்கு கன்வே ஆச்சு அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது மாதிரி நிறைய இமேஜஸ் நான் போஸ்ட் பண்ண போறேன். எந்த வீடியோவை நீங்க பாக்கலனாலும் பரவாயில்ல, இந்த கேட்டகரியில இருக்க எல்லா வீடியோஸையும் உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா காட்டுங்க. நம்ம குழந்தைங்க நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரும் காலத்துல நல்ல மனிதர்களா வளர இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க, இன்னைக்கு என்ன இமேஜ் பார்க்க போறோம்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இன்னைக்கு பார்க்க போற இமேஜ். பொதுவாவே கவிதைகள்ல, பாட்டுல, சினிமால, சோசியல் மீடியால, குடும்பத்துல, அக்கம் பக்கத்துலன்னு எல்லாரும் அதிகமா பேசுறது அம்மாவை பத்தியா தான் இருக்கும். ஆப்வியஸ்லி அம்மான்றவங்க நம்ம லைஃப்ல யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு உயிர் தான். ஆனாலும் யாராலையும் அதிகம் பேசப்படாத, புகழப்படாத, அதிகமா தன்னை வெளிப்படையா காட்டிக்காத ஒரு உயிர் தான் அப்பா. அதிகமா எதையுமே வெளிப்படையா காட்டிக்காம தான் தன் மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அதை வெளிப்படையா எங்கேயுமே சொல்லாத ஒரு உயிர் தான் அப்பா. ஒரு குழந்தைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அவங்களோட தேவைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டாவது பூர்த்தி செய்யணும்னு தன்னைத்தானே வருத்திக்கிற ஒரு உயிர் தான் அப்பா. சோ இந்த புகைப்படத்திலையும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் டார்க்னஸ், இன்னொரு பக்கம் ஃபியூச்சர், அதாவது எதிர்காலம். இது ரெண்டுத்துக்கும் இடையில தன் குழந்தைய இருள்லந்து வெளிச்சமான எதிர்காலத்துக்கு கொண்டு போக தன்னை வருத்தி உடலாலும் உழைப்பாலும் உள்ளத்தாலும் சுமக்கிற அப்பா தான் இந்த புகைப்படத்துல இருக்க அப்பா. இந்த புகைப்படத்துல இருக்க அப்பா மட்டும் இல்ல, உங்க ஒவ்வொருவர் வாழ்க்கையில இருக்க அப்பாவும் அப்படித்தான்.